அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். டிவிக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை, மகிழ்ச்சியில் திமுக அதிமுக. தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜய்யால் சமீபத்தில் உருவாக்கப்பட்டது. இந்த கட்சி 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில்தான் போட்டியிடும். அதற்கு முன்பாக நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாது என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். இருப்பினும் கூட 18வது நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது கருத்து கணிப்பை நடத்திய அனைத்து நிறுவனங்களும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் சேர்த்தே கருத்து கணிப்புகளை நடத்தின. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 2.5% வாக்கு வங்கி இருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளார்கள். இதேபோன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இதுவரையிலும் 80 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளதாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே தமிழக வெற்றிக் கழகம் தேர்தலில் போட்டியிட்டால் கணிசமான வாக்குகளை பிரிக்கும் என்றும் பிரபல அரசியல் ஆலோசகர்களும் நிபுணர்களும் கூறி வருகிறார்கள். தற்பொழுது விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி அவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் திடீரென மாரடைப்பால் இறந்து போனார். எனவே அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தலில் திமுக அன்னியூர் சிவா என்ற வேட்பாளரையும் அதிமுக ஏற்கனவே அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த முன்னாள் எம்எல்ஏவான முத்தமிழ்ச்செல்வனையும் வேட்பாளராக நிறுத்தியுள்ளது. இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சியும் கடந்த 2 நாட்களாக வேட்பாளரை நிறுத்துவது பற்றி ஆலோசனை செய்து வருகிறது. கூட்டணி கட்சிகளோடு பேசி ஒத்த முடிவு ஏற்பட்ட பின்பு எங்களது நிலைப்பாட்டை அறிவிப்போம் என்று அக்கட்சியினுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தார். இதேபோன்று நாம் தமிழர் கட்சியும் மிக விரைவில் தங்களது வேட்பாளரை அறிவிக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. எனவே தமிழக வெற்றிக் கழகம் என்ற விஜயின் கட்சியும் இந்த தேர்தலில் போட்டியிடுமா என்ற பேச்சு நடைபெற்று வருகிறது. ஆனால் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் அவர்களோ தமிழக வெற்றிக் கழகம் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடாது என அறிவித்துள்ளார். இதனால் தமிழகத்தின் ஆளும் கட்சியான திமுக, எதிர்கட்சியான அதிமுக போன்றவை மகிழ்ச்சியில் உள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது. நன்றி.